செவன் தமிழ் பொறுப்பும் பொது நலனும். சிறப்பு 06 உங்களை வரவேற்பது பனிமலர் மற்றும் ஹசி. இலங்கையில் இறுதிக்கட்ட போர் முடிஞ்சு 5 ஆண்டுகள் ஆகியிருக்கு. இறுதிக்கட்ட போரின் ஒரு கோரமான ஒரு நிலை தாண்டி இப்போ 5 ஆண்டுகள் ஆகியிருக்கிற நிலையில் இன்னுமே அங்கே மனிதர்கள் இயல்பாக வாழ ஆரம்பிக்கலை, தமிழர்கள் இன்னும் இயல்பாக வாழ ஆரம்பிக்கவில்லை அப்படின்னே வந்து சொல்லலாம். இன்னும் அங்கே இயல்பு நிலை திரும்பலை, அவர்களுக்கான அடிப்படையான உரிமைகள் இன்னும் மறுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு வருத்தமான உண்மையாக இருக்குது. அது ஒரு ஆவணப்படத்தின் மூலமாக உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இலங்கையினுடைய வடபகுதியில் பாரம்பரியமாக, அதாவது தமிழர்களுடைய பூர்வீக நிலம் என்று அழைக்கப்படக்கூடிய குறிப்பான அந்த வன்னி என்ற நிலப்பரப்பில் போர் முடிந்து சுமார் 5 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் அந்த மக்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கின்றது என்பதை அறிந்து வருவதற்காக நம்முடைய சிறப்பு செய்தியாளர் குழு வன்னி நிலம் முழுவதும் பயணித்து அந்த மக்களினுடைய நிலைமையை படம் பிடித்து வந்திருக்கின்றது. அந்த ஆவணப்படத்தை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக 6 ஆண்டுகள், 5.5 ஆண்டுகள் என்று கூட சொல்லலாம், 5.5 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் இலங்கை அரசை பொறுத்தவரை தமிழர்கள் வாழக்கூடிய பகுதியில் அமைதி திரும்பிவிட்டதாகவும், தமிழர்கள் 30 ஆண்டுகால உள்நாட்டுப் போரில் மிகப்பெரிய இன்னலை சந்தித்து வந்ததாகவும், அந்த இன்னல் நீக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு கருத்தை முன்வைக்கின்றது. ஆனால் அதே சூழ்நிலையில் தமிழர்களுடைய நிலத்தில் சிங்களர்கள் குடியேற்றப்பட்டு வருவதாகவும், இலங்கை இராணுவத்தை பொறுத்தவரை வடக்கு பகுதி முழுவதும் இராணுவ மயமாக்கப்பட்டு வருவதாகவும் ஒரு கருத்தை முன்வைத்து வருகின்றனர். ஆகவே இந்த சூழல் குறித்து ஒரு பதிவை முன்வைப்பதற்காக இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த பயணத்திற்கு பிறகு ஒரு ஆவணப்படம் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஆவணப்படத்தை தான் நாம் இப்போது பார்க்க இருக்கின்றோம். முதலில் அந்த ஆவணப்படத்தினுடைய முதல் பகுதியை பார்த்துவிடலாம். நீடுழி வாழ்க என காட்சியளிக்கிறார் மஹிந்த ராஜபக்ஷே. இந்த படம் வைக்கப்பட்டுள்ள யாழ்ப்பாணத்தில் தான் இலங்கை என்ற ஒரு தீவில் 2 நாடுகள் என்ற கோரிக்கை எழுந்தது. 70களில் எழுந்த ஆயுத போராட்டம் 2002 வன்னி விடுதலை புலிகளின் அதிகாரப்பூர்வமான அரசாங்கத்தின் கீழ் வரும் நிலைக்கு சென்றது. அதாவது டிஃபேக்டோ ஸ்டேட் எனப்படும் நிழல் அரசாங்கமும் அங்கு நடைபெற்றது. அப்போது ஏப்ரல் 2002 பொழுது கிளிநொச்சியில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் முதல் சர்வதேச பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்து கொண்டார். அதில் தங்கள் ஆயுத ஏந்தலின் தேவையை குறிப்பிட்டவாறு பேசுகிறார். இனவாத மக்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்டதால் தான் நாங்கள் இந்த 1000 ஏந்த வண்டி நிலைக்கு தள்ளப்பட்டோம். It is because these non-violent peaceful agitations were crushed by military means, by repression, that we were forced to take up arms to defend ourselves. எனவே நாங்கள் ஒரு நிபந்தத்தால் தான் ஆயுதம் ஏந்த தள்ளப்பட்டோமே வெளிய, நாங்கள் சந்தர்ப்பங்கள் வரும்பொழுதெல்லாம் சமாதானத்துக்கான வழிமுறைகளிலும் எங்களுடைய தீர்வை பெற முயற்சிப்பது பின்னிக்கவில்லை. ஆனால் 2002 பிறகு அடுத்த 4 ஆண்டுகளில் மீண்டும் போர் சூழல் உருவாக, பின்னர் 2009 மே 18 வன்னியில் விடுதலை புலிகள் முற்று முழுதுமாக அழிக்கப்பட்டு விட்டதாக இலங்கை அரசு அறிவித்தது. அந்த இறுதிக்கட்ட போரில் மட்டும் வன்னியில் 40,000 பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் என்கிறது ஐநாவின் அறிக்கை. இந்த நாளை இலங்கை அரசு வெற்றி தினமாக கொண்டாடுகிறது. அதன் சான்றாய் உள்ள இலங்கை இராணுவத்தின் வெற்றி சின்னங்கள் தமிழர்கள் வாழும் பகுதி எங்கும் எழுப்பப்பட்டுள்ளன. இராணுவத்தின் வெற்றி அடையாளமாய் உள்ள நந்திக்கடல் 2009 பல்லாயிரம் மக்கள் கொல்லப்பட்ட இடமாக காட்சி தந்தது. இப்படி வெற்றி சின்னங்களோடு புத்த விகார்களும் தமிழ் பகுதியில் எங்கும் அமைக்கப்படுகிறது. அதற்கு ஓர் சான்றுதான் யாழ்ப்பாணம் சம்பில் துறையில் உள்ள இந்த விகார். ஜூன் 2009 போர் முடிவுக்கு பிறகு இது ராஜபக்ஷே மனைவி சிராந்தி ராஜபக்ஷேவால் திறந்து வைக்கப்பட்டது. போரில் நிகழ்ந்த படுகொலைகளை விசாரிக்க ஐநா அறிவித்த விசாரணையை இன்று வரை இலங்கை அரசாங்கம் ஏற்க மறுக்கிறது. நாட்டினுள் ஐநா சம்பந்தப்பட்ட யாரையும் விசாரிக்க விடமாட்டோம் என்கிறது இலங்கை அரசு. நவம்பர் 2013 காமன்வெல்த் மாநாட்டில் பேசிய இலங்கை அதிபர் ராஜபக்ஷே இலங்கையின் சூழல் மாறியுள்ளதாக கூறுகிறார். We in Sri Lanka are stepping into a new era of peace, stability, and renewed economic opportunities that have been long denied to my people
due to the menace of terrorism that existed for nearly 3 decades. In ending terrorism in 2009, we asserted the greatest human right, the right to life. இருள் சூழ்ந்த இந்த ஓமந்தை சோதனை சாவடியிலிருந்துதான் தமிழர்கள் வாழும் பெரும்பான்மை பகுதி தொடங்குகிறது. இராணுவ அனுமதிக்கு பிறகு உள்ளே செல்வதற்கான வழி திறக்கப்படும். அந்த இரவிலும் வழியில் பெரும் அளவிலான இராணுவ வாகனங்கள் சுழன்றன. நான் மகா தமிழ் பிரபாகரன். போருக்கு பிறகான சூழலில் இந்த நிலத்தில் பயணித்த அனுபவங்களோடு வன்னியின் இப்போதைய நிலைமைகளுக்குள் சமீபத்திய சந்திப்புகளோடு நகர்கிறேன். தமிழர்கள் தங்கள் நிலங்களுக்கு செல்வதற்கான உரிமை இப்படிதான் இலங்கை இராணுவத்தினரால் தடுக்கப்படுகிறது. வலிகாமத்தில் உள்ள இந்த நிலம் இப்போது இராணுவத்தின் உயர் பாதுகாப்பு வளையம். இப்படி தன் நிலத்தை இழந்த ஓர் தமிழ் விவசாயி அவரின் நிலையை கூறுகிறார். நாங்கள் வழிகட்டு 25-26 வருஷமாகுது. நாங்கள் அங்கே தோட்டங்கள் செய்த நாங்கள் இப்போ எங்களை தோட்டங்கள் எல்லாம் இராணுவம் செய்து கொண்டிருக்கு. இராணுவம் செய்கிறதால எங்களுக்கு ஜப்பாரி இழப்புகளாக இருக்குது. ஏன்னா நாங்கள் தோட்டம் செய்கிறாண்ட ஒருத்தட்ட காணியந்து பிறகு செய்து இவ்வளோ கூலி கொடுத்து மணல் எங்களுக்கு நாங்கள் எடுக்கிறத கொடுத்துட்டு கஷ்டப்பட்டுருக்கிறோம். அது எங்களுக்கு எங்களை ஆணிகளை விட்டு தந்து எங்களை தோட்டம் செய்ய விட்டால் மிகவும் உதவியாகவும் நன்மையாகவும் இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம். கருதுகிறோம்னா உண்மையாக தான் எங்களை எங்களை ஆணிகளுக்கு விட வேணும். இப்போ என்ன தொழில் செய்ய இப்படியான இராணுவ நில அபகரிப்பு இலங்கை அரசாங்கத்தால் அமைக்கப்பட்ட கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கை வழியையும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த எல்எல்ஆர்சி அறிக்கை 6/11 படி இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கில் நடக்கும் பெருமளவு நில இழப்புகள் இராணுவத்தின் உயர் பாதுகாப்பு வளையங்களாலேயே நிகழ்கிறது என சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் இதிலிருந்து மாறுபட்ட தன்மையில் தன் கருத்தை அந்த அறிக்கையின் மீதான நிகழ்வில் வெளியிடுகிறார் இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜிஎல் பீரிஸ். The high security zones, there's only one in the country, in the Palali area. But there again, the area covered by the high security zone is shrinking, it is being reduced. போருக்கு பிறகான வன்னியின் சூழல் மிகவும் கொடியது. பசித்திருக்கும் வயிறுகள், இராணுவ கெடுபிடிகள், நில அபகரிப்புகள், பாலியல் வன்முறைகள், தொடரும் அச்சுறுத்தல்கள், தீர்வுக்காக இயங்கும் மக்கள் என தமிழ் மக்கள் வாழும் நிலத்தின் துயரத்தை அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்த நில இழப்புகளை எடுத்து கூறுகிறார் மனித உரிமையாளர் சுதர்சன குணவர்த்தன. We see that the military is encroaching into the civilian livelihood defense. இராணுவம் மக்கள் நிலங்களை அத்துமீறி ஆக்கிரமித்துள்ளது. அந்த நிலங்களில் விவசாயம் செய்கின்றார்கள், கடலில் மீன் பிடிக்கின்றார்கள், குறைந்த விலைக்கு மார்க்கெட்டுக்கு கொண்டு வருகின்றார்கள். அப்பொழுது மக்கள் எதுவுமற்ற நிலையில் இருக்கிறார்கள். இப்போது பெருமளவில் சுற்றுலா துறையிலும் இராணுவம் உள்ளது. Actually, I'm in difficult position to compete with that products. Then they are coming into the tourism industry. இவர் குறிப்பிட்டது போலான இராணுவத்தின் சுற்றுலா ஊக்குவிப்புகள் தான் இந்த போர் அருங்காட்சியகம் போன்றவை. வார விடுமுறைகளில் தென்னிலங்கையைச் சேர்ந்த சிங்கள மக்கள் இந்த அழிவுகளின் செவ்வடுகளை காண குவிகின்றனர். இவர்களுக்கு அப்பாவி மக்களை படுகொலை செய்யப்பட்டது கூட வீர கதைகளாக சொல்லப்படுகிறது. இலங்கை இராணுவத்தின் போர் வெற்றி எங்களுக்கு எந்தவித நன்மையையும் எந்தவித தீர்வையும் தரவில்லை என்கிறார் ஓர் தமிழ் பெண். நாங்கள் வரம்பரே எங்கட இடம் விவசாயம்தான். இப்போ என்னென்னு கேட்டால் நாங்கள் 26 வருஷமே எங்கள் இடத்தை விட்டுட்டு இப்போ இடம் இந்தியாவில் வந்துருக்கணும். எங்களுக்கு இந்தியாவில் வந்து எந்த ஒரு வருமானம் கிடையாது. இந்த இன்னொரு நிறுவனங்களோ இல்லாட்டா வேறு ஏதாவது இதோ எங்களுக்கு எந்த ஒரு இதுவரைக்கும் இந்த 26 வருஷமாக எங்களுக்கு எதுவுமே யாராலும் எந்த இதுவும் எங்களுக்கு வழங்கப்பட இல்லை. இப்போ நாங்கள் இவ்வளோ வருஷத்துக்கு மத்தியெல்லாம் இருக்கிறோம் இல்லை. இப்போ நாங்கள் கேட்குறோம் வேண்டாம், திருப்பி எங்கெண்ட இடம் எங்கெண்ட சொந்தமான இடங்கள் வீடுகள் எங்கெண்ட வீடு வாசல் எங்கெண்ட இடங்களுக்கு எங்களை விட வேணும். இங்கே அங்கே போனால் தான் நாங்கள் திரும்ப விவசாயம் செய்யலாம், இல்லாட்டால் எங்கள்ட ஒரு வாழ்வாதாரத்தை நாங்கள் மேம்படுத்தி கொள்ளலாம் என்ன. இப்போ எங்கள் இடத்துலேருந்து எங்கட மக்கள் எல்லோரும் ஒரு இந்த யாழ்ப்பாணத்தில் மட்டும் ஒரு 14 மாவில் இருக்கிறோம்.
ஆனால் ராணுவம் தங்கள் வசமுள்ள நிலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு திருப்பி தந்து வருவதாக கூறுகிறது. அப்படி 63 வீடுகளை திருப்பி கொடுக்கும் நிகழ்வு தான் இது. இன்றைய நிலையில் ராணுவம் சொற்பமான நிலத்தை தான் திருப்பி தருவதாகவும், அதைவிட அதிகமான நிலங்களை தமிழ் மக்களிடமிருந்து நிரந்தரமாக அபகரிக்கும் வேளையில் இலங்கை ராணுவம் ஈடுபடுவதாக கூறுகிறார் வடமாகாண சபை உறுப்பினரும். போரின் இறுதியில் காணாமல் போன தனது கணவரை கண்டுபிடித்து தருமாறு இன்றும் இலங்கை அரசிடம் கேட்டு வரும் அனந்தி சசிதரன். நில ஆக்கிரமிப்பு, நான் விடுதலை புலிகளின் காலத்தில் உத்தியோகபூர்வமாக எந்த நிலங்களையும் பெற்றுக்கொள்ள ஆக்கிரமிக்க முடியாத இந்த அரசாங்கம் இன்று இராணுவத்திற்கு, கடற்படையினருக்கு என்ற வகையில், சிங்கள குடியேற்றத்துக்கு என்ற வகையில் தனியாருக்கு சொந்தமான காணிகள், நாங்கள் அரச காணிகள் என்பதை மறுபக்கம் பார்த்து கொண்டு முதற்பக்கமாக தனியாருடைய காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. நான் உதாரணத்துக்கு என்னை கூறிக்கொள்ளலாம். 90 யுத்தத்தை சாட்டாக வச்சு வலிவடக்கிலிருந்து காங்கேசந்துர பகுதியிலிருந்து என்னை எனது குடும்பத்தினருடன் வெளியேற்றின இலங்கை அரசாங்கம். கிட்டத்தட்ட 7500 குடும்பங்கள் அந்த காலப்பகுதியில், அந்த தொகுதியில் இருந்திருக்கின்றார்கள். அவ்வளவு குடும்பங்களுமே இன்று வரை மீள குடியேற்றப்படவில்லை. அந்த ஆவணப்படத்தை பார்த்தோம். வன்னியின் இன்றைய நிலை பற்றியான முதல் பதிவு என்று சொல்லலாம். இது பற்றி விரிவாக பேசுவதற்காக, இது பற்றி அலசுவதற்காக நம்மிடையே 17 இயக்கத்தைச் சேர்ந்த திருமுருகன் காந்தி அவர்களும், நமது செய்தியாளர் மகா தமிழ் பிரபாகரன் அவர்களும் இணைந்திருக்கின்றனர். தொடர்ந்து இது பற்றி பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.